ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெல்கம் எவ்ரிபடி டு ராக் கிட்ஸ் சர்ச் ஆன்லைன். எப்பொழுதும் ஸ்டார்ட் பண்ணுறது போல் வி ஆர் கோன் அ ப்ரே. ஓகே, ஆல் ஆஃப் யூ ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். லெட்ஸ் ப்ரே. ஓ லார்ட் ஹெவன்லி ஃபாதர், வி தேங்க் யூ அண்ட் ப்ரே ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே யூ கிவன் அஸ் லார்ட். லார்ட், தேங்க் யூ ஃபார் திஸ் டைம் ஆஃப் சர்வீஸ் யூ கிவன் அஸ் ஃபார் ஆல் த லிட்டில் சில்ட்ரன் அண்ட் ஐ ப்ரே தட் யூ ஹெல்ப் தெம் டு ஹேவ் அ வண்டர்ஃபுல் டைம் இன் யுவர் ப்ரெசன்ஸ் லார்ட், சிங்கிங் அண்ட் டான்சிங் அண்ட் வர்ஷிப்பிங் அண்ட் ப்ரேசிங் யூ லார்ட். Thank you for this time of worship, Lord. As we go further into it, bless this day for us. In Jesus' name we pray. Amen. Now, ellarum hallelujah nu sollalama. Hallelujah. That's right. That's how we roll at Rock Kids Church. Ippo idhu dhaan enoda favorite time. Enna time nu yosikkringala? Now, it's worship time. That's right. We're all gonna get up. Elundirunga. Let's all rise up and worship the living God. Worship team is waiting for us. Let's go. Here we go, slide to the left, now slide to the right.
jump up two times and turn around. Let's do it again. Come on, slide to the left. Now slide to the right. Jump up two times and turn around. Come on, let's dance. Come on. Let me see you move. Now freeze, do the disco eyes, gonna jump four times, here we go. Now freeze, do the disco eyes, gonna jump four times. Hey, come on, let's dance. Come on, let me see you move. Now we're going to read the Bible. எல்லாரும் உங்களோட பைபிள் ரெடியா எடுத்து கையில வச்சுக்கோங்க. Sherlock will read it for us. The Bible portion for today is taken from Luke chapter 6 verses 47 to 49. Luke 6, 47 to 49. I will show you what he is like who comes to me and hears my words and puts them into practice. He is like a man building a house who dug down deep and laid the foundation on rock. When the flood came, the torrent struck that house, but could not shake it, because it was well built. But the one who hears my words and does not put them into practice is like a man who built a house on the ground without a foundation. The moment the torrent struck that house, it collapsed and its destruction was complete. Here ends the Bible reading. Praise be to God. Thank you, Sherilaka. Now, next we're gonna have a Bible story. Ellarum kavanama keka ready ah? Carolina Akka is gonna tell us a Bible story today. Ellarum kavanama kete adukapram kekra questions ah correct ah answer pannu. All of you ready? Good. Carolina Akka, we're waiting for you. Hey, rock kids. Are you all excited for today's story time? Yes. நம்ம எல்லா வாரமும் புது புது பேரபிள்ஸ் கத்துக்கிறோம் கரெக்டா இன்னைக்கு கூட ஐ ஹேவ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் பேரபிள் டு டீச் யூ ஸோ ஐ யூ ஆல் ரெடி டு லிசன் டு இட் எஸ் இஃப் யூ ஆர் கேன் யூ கிவ் மீ அ ஹை ஃபைவ் கிரேட் கிட்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேரபிள் என்னன்னா இட் இஸ் அபவுட் அ வைஸ் மேன் அண்ட் அ ஃபூலிஷ் மேன் சரியா ஸோ ஒரு நாள் ஜீசஸ் இஸ் ஆன் அ மவுண்டன் டாப் அண்ட் ஹீஸ் வித் த டிசைபிள்ஸ் அண்ட் த க்ரௌட் ஓகேவா ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க ஜீசஸ் என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு நீங்க கூட ராக்கெட் சர்வீஸ் அப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்களா என்ன கத்துக்க போறோம் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க ஸோ ஜீசஸ் இஸ் டீச்சிங் அபவுட் அ ஃபூலிஷ் மேன் அண்ட் அ வைஸ் மேன் ஓகேவா ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா தே ஆர் பிளானிங் டு பில்ட் த ஹவுஸ் ஸோ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவர் நல்லா பிளான் பண்ணி நல்லா எப்படி நம்ம கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அவரை ஒரு நல்ல சாலிடான ஒரு ராக் மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனை சூஸ் பண்றாரு ஏன்னா அப்போதான் வீடு கட்டுறப்போ அது என்ன ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லை ஸோ அவர் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம் இஸ் ப்ரிப்பேரிங் இஸ் பிளானிங் அண்ட் இஸ் பில்டிங் த ஹவுஸ் ஆன் அ ராக் அ வெரி ஸ்ட்ராங் ராக் சரியா சோ அவர் நல்லா வீடு எல்லாம் கட்டி முடிச்சிடுறாரு அண்ட் இஸ் தேர்
வேற இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா அவர் ஏதோ அவ்வளவா பிளான் பண்ணாம கட 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 கடனு ஒரு நல்ல ஒரு பிளாட்டான ஒரு மண்ணுல இஸ் பில்டிங் அ ஹவுஸ். சரியா, எவ்வளவு பேரு நீங்க வந்து பீச் மண்ணில் வீடு கட்டிருக்கீங்க? நம்ம எல்லாருமே பீச் போயிருப்போம் தானே, அங்க நம்ம வீடு கட்டுவோம்ல சாண்ட் கேசல் அப்படின்னு சொல்லுவோமே. எஸ், ஸோ அங்க நம்ம வீடு கட்டின உடனே என்னாகும், பீச் வேவ்ஸ் வந்தோடனே அந்த வீடு என்ன ஆயிடும், டிஸ்ட்ராய் ஆயிடும். இவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அவர் மண்ணில வீடு கட்டிடுறாரு. சரியா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெண்டு பேரும் தே ஆர் இன் தேர் ஹவுஸ். ஒன் டே நல்ல மழை வருது, நல்ல புயல் வருது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, மழை வந்தோடனே எந்த வீடு டிஸ்ட்ராய் ஆகியிருக்கும், ராக்ல கட்டின வீடா இல்ல சாண்ட்ல கட்டின வீடா? சாண்ட்ல கட்டின வீடு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு இல்ல, ஏன்னா இட் வாசன்ட் ஸ்ட்ராங் கரெக்டா. ஆனா இந்த வைஸ்மேன் என்ன பண்றாரு, அவர் நல்லா பிளான் பண்ணி அதுல வீடு கட்டினார்ல, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ராக் ராக் ஃபவுண்டேஷன்ல. ஸோ அதனால அந்த மலை அந்த புயல் வந்தப்போ அந்த வீடு எதுவுமே ஆகல. பட் இவர் கட்டின வீடு, இந்த சாண்ட்ல கட்டின வீடு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இதன் மூலமா ஜீசஸ் நமக்கு என்ன சொல்ல வராரு தெரியுமா? கேன் யூ கெஸ் இட்? ஓகே, லெட் மீ டெல் யூ. இதே மாதிரி நம்ம கூட வி ஷுட் பில்ட் அவர் லைஃப் அப்பான் அ சாலிட் ராக். ஸோ ஹூ இஸ் தட் சாலிட் ராக்னா, ஜீசஸ் இஸ் த சாலிட் ராக். அவர் நம்மளுக்கு சொல்ற கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் நம்மள எப்படி அவர் நம்மளுக்கு நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பார்ல, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வி ஷுட் பில்ட் அவர் லைஃப் அப்பான் இஸ் வேர்ட் அண்ட் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆன் ஜீசஸ். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த சாண்ட்ல கட்டினவர் மாதிரியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தப்போ அவர் லைஃப் வில் பி டிஸ்ட்ராய்ட், வி வில் அவர் லைஃப் வில் ஃபெயில். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸ் சொன்ன மாதிரி வி ஷுட் பில்ட் அவர் லைஃப் அப்பான் வி ஷுட் பில்ட் அவர் லைஃப் ஆன் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ கிட்ஸ், ஐ ஹோப் யூ வில் ஆல் பில்ட் யர் ஃபவுண்டேஷன்ஸ் ஆன் கிரைஸ்ட். அண்ட் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம என்னாகும், வி வில் நாட் பி ஷேக்கன். So I hope you enjoyed story time. Now let us all read the memory verse. So kids, ninga ellarum inikana memory verse kattukka ready a irukkeengala? Yes. Okay. So today's memory verse is from Matthew chapter 7 verse 24. Ready a? Therefore everyone who hears these words of mine and puts them into practice is like the wise man who built his house on the rock. Inor vaati solidama, therefore everyone who hears these words of mine and puts them into practice is like the wise man who built his house on the rock. Super kids, ipo nama ellarume activity panna. Are you all ready? Yes, here we go. So kids, this is activity time. So in the activity ki you need some ice cream sticks, gum, a brown chart paper, some sand, a sketch. Okay va? So wise man edula veedu kattanaanga, he built a house on a rock. So a brown chart paper eduthukonga, konja glue potukonga and stick it. So now it's time for the wise man to build his house. எதுல வீடு கட்டினாங்க, on the sand. So first கொஞ்சம் glue போட்டுக்கோங்க and sand வந்து இந்த மாதிரி போடுங்க. Don't use your bare hands, okay? So sandல கட்டின வீடு என்னாச்சு, it was destroyed. So take some ice cream sticks and அதை வந்து இப்படி உடைங்க. Take the help of your parents, okay va? So gum eduthukonga adhe mari. So veed odanja eppadi irukum, it looks disoriented. Okay va? Yes kids, ipo we just name it. Where did the foolish man build?
here you go kids, the activity for this week. So marakama idha neenga panni engalukku photo eduthu anichirunga. Bye kids, are you all ready for the quiz time? Let's see who's gonna answer all the answers right. The first question: how many men were there in this parable? The answer is 2. Great kids. The second question: answer whether the given statement is true or false. When the rain came, the house which was built on the rock washed away. Is this true or false, kids? It is false. The third question: what is Jesus teaching us through this parable? Take your time, kids. Yes, to build our lives on a strong foundation by obeying God's word. Fourth question: how were the two men described? The answer is wise and foolish. The last question, kids: who is described as the rock? You should be knowing this. Yes, Jesus is described as the rock. Good job, kids. You all did really well. I hope all of you enjoyed your Bible story for today. Ellaro gavanama ketta questions la correct answer panningala? Superb. Even I was listening to all the story and the questions and I even got everything correct. Epo next ungalkaga Princy akka is going to tell us some amazing facts for us to learn. Are you wondering what to do? Yes, akka facts sollumbodhu I want everyone to be ready with their book and their pen. Ellaro ready kaiyila eduthu vechikonga. When akka tells you the facts, கடகடன் எல்லாரும் எழுதணும். ஓகே, சூப்பர். ஆல் பி ரெடி டு லேர்ன் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் டுடே. ஓவர் டு பிரின்சி அக்கா. ஹாய் கிட்ஸ், ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட் டு லேர்ன் சம்திங் நியூ இன் திஸ் டுயூனோ சீரீஸ் ஆர் யூ? லெட்ஸ் கெட் இன் டு அ டுயூனோ சீரீஸ். திஸ் வீக் வி ஆர் கோனா சீ சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் நோவா. Do you know that Noah was a farmer? In spite of being a farmer, he built such a huge ship, just like how God had commanded. Our fact number 2. Do you know that Noah is the 10th descendant of the Adam lineage? Yes, he comes from the lineage of Adam. Our fact 3. Noah had 3 sons when he was 500 years old. And it took 100 years for him to build the entire ship. Do you know the ship was 1/3 of the Titanic boat? Yes, the ark built by Noah was that huge, kids. Fact 4. We know it rained for 40 days and 40 nights. But 40 days mattum mala peyachada? Yes, it rained only for 40 days. But the water stayed in over the earth for quite a long time. The overall span of Noah being in the ark was almost near a year and 10 days. Our fact 5. All that we've seen in the pictures, namal kaaknadala rendu rendu animals na ulla pochundina, but actually they were pairs. But what the Bible says is clean animals la 7 pairs were taken, which means 14 animals of one kind were taken into the boat. And unclean animals, that 2-2 pairs are vato. Fact 6. We learn from the Bible that the ark had landed in the Mount Ararat, which is now called Turkey. And another pair went to Turkey, they wanted to go find on the ark, they wanted to do some research over the ark, where many people had tried to explore the ark, but many failed. We've not yet discovered or we've not known for sure and the ark irka illaya turkey la appdinna none of the facts have proven it. So I really hope that you've learned new facts today. Stay tuned to our Do You Know Facts and learn more about the Bible. Bye kids.
Now I have a surprise for all my little friends who are celebrating their birthdays this week. I ask you all to come forward and the rest of us, na ellaro sendu ungalkaga special happy birthday song paada porom. Are you ready? Super. Yes, dear friends, it's almost time for the service to end. So we're gonna pray now. Ellarum join your hands and close your eyes. Jabiklama. All our Heavenly Father, we thank you and praise you for this beautiful day you've given us and for this wonderful time of worship we had, Lord. Lord, thank you for blessing us with food, clothing and shelter, Lord. During these tough times, thank you for keeping our family members and all our rock kids safe, Lord. Lord, I also pray for all the people who are affected with COVID-19 and I pray for the speedy recovery and, Lord, their health, Lord. I pray that you would give healing in their body. Lord, I thank you for all the people we are able to help those who are in need and I pray, Lord, that you help us to be a blessing in their lives, Lord. In Jesus' name we pray, Amen. Now friends, I have a few announcements for you. I welcome all the newcomers again to Rock Kids Church Online. If you are new here, I want you to subscribe to our channel down below and also hit on the bell icon to receive notifications. Also, follow us on Instagram and Facebook to stay updated and to know all our activities. And see you next time, friends. Bye-bye.